நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 1457, June 1894, பக்கம் 207, தலைப்பு பஸ்ஸா ஏற்படுத்தப்பட்டது, ஆதார வசன பகுதி யாத்ராமம் 12:1-14, ஆதார வசனம் 1 Corinthians 5:7, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்கா என்ற வார்த்தையானது கடந்து போக்கப்படுதலை அல்லது உபத்திரவத்திலிருந்து கராட்சிக்கப்படுதலை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. கடைசி வாதை எகிப்தின் மீது கடந்து வந்த போது சங்கார தூதன் எகிப்தின் முதற் பெயரானவர்களோடு கூட இஸ்ரேலின் முதற் பெயரானவர்களும் சேர்ந்து சங்காரம் பண்ணப்படாத வழிக்கு இஸ்ரேலின் வீடுகள் அனைத்தும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அடையாளம் போடப்பட்டிருந்தது. இந்த முதற் பெயரானவர்கள் பிற்பாடு மோசேயினுடைய லேவி எனும் ஆசாரிய கோத்திரத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டனர். மற்றும் இந்த ஆசாரியத்துவத்தின் மூலமாகவே இஸ்ரேல் முழுவதும் தேவனுடன் உடன்படிக்கை உறவிற்குள் கொண்டு வரப்பட்டார்கள். யாத்திராகமம் 13:2, எண்ணாகமும் 3:11-13. சுவிசேஷ யுக சபையானது இதற்கான நிஜமாக காணப்படுகின்றது. இவர்கள் மாத்திரமே ஜனங்கள் அனைவரையும் இப்பொழுது நித்தியமான மரணத்திற்குரிய இரண்டாம் மரணத்திற்குரிய அபாயத்தில் காணப்படுகின்றனர். ஏனெனில் இவர்களே போதுமான அளவிற்கு அறிவை பெற்றவர்களாய் இருக்கின்றனர். அதாவது இவ்வறிவை இவர்கள் ஒருவேளை புறக்கணித்தாலோ அல்லது தவறாய் பயன்படுத்தினாலோ இரண்டாம் மரணத்திற்குள்ளாக தீர்க்கப்படும் அளவுக்கு போதுமான அறிவை பெற்றவர்களாய் இருக்கின்றனர். இஸ்ரேலின் முதற் பெயரானவர்கள் இப்பொழுது விசுவாசத்தினால் கிறிஸ்துவில் தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழ் நமக்காக அடிக்கப்பட்ட நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழ் நிலைத்திருப்பவர்களை அடையாளப்படுத்துகின்றனர். இவர்கள் கிறிஸ்துவினுடைய விளையாடப்பெற்ற ரத்தத்தினுடைய புண்ணியத்தினால் ஜீவனுக்கு பாத்திரமானவர்களாக கருதப்படுவதால் இவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், கடாட்சிக்கப்படுவார்கள், கடந்து போகப்படுவார்கள். ஆனால் எவரேனும் ஒருவேளை இந்த மறைவிடத்தின் கீழ் நிலைத்திராவிட்டால் நிழலான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினுடைய பாதுகாப்பை விட்டு இஸ்ரேலின் முதற் பெயரானவர்களில் யாரேனும் ஒருவர் துணிந்து வெளியேறும் பட்சத்தில் மறித்து போவது போலவே நிச்சயமாய் மறிக்க வேண்டியிருக்கும். நிழலானது நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற்றத்தின் முக்கியத்துவத்தை இப்படியாக எத்தனை அழுத்தத்துடன் தெளிவாக காட்டுகின்றது. நிழலான பஸ்காவை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதற்குரிய நிழலான ஆசரிப்பானது இதன் பின் தொடர்ந்து இஸ்ரேலால் ஆசரிக்கப்பட்டது. இதை நமது கர்த்தரும் அவருடைய சீஷர்களும் அனைத்து யூதர்களும் செய்ய வேண்டியது போன்று நிசான் மாதம் 14 ஆசரித்தார்கள். இந்த பஸ்கா போஜனத்துக்கு பிற்பாடு இதனிடத்தில் கர்த்தருடைய ஆபோஜனமானது ஏற்படுத்தப்பட்டது. அதுவும் நமது கர்த்தருடைய பூமிக்குரிய ஜீவியத்தின் கடைசி இரவன்று அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அதே இரவன்று அவர் சிலுவையில் அறையப்பட்ட அதே நாளன்று ஏற்படுத்தப்பட்டது. யூதர்களுடைய நாளானது சூரியன் மறைவிற்கு பின்னான மாலை வேளையில் துவங்குகின்றதாய் இருக்கின்றது. பஸ்காவானது யூதர்களுக்கு எப்படியாக காணப்பட்டதோ அப்படியே இந்த வருடாந்திர நினைவு கூறுதலும் கூட கிறிஸ்துவின் பின்னணியார்களுக்கு காணப்பட வேண்டும். இவர்கள் கிறிஸ்து இயேசுவை தங்களது ஆட்டுக்குட்டி என பார்க்க வேண்டும் மற்றும் அவரது விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக தங்களது நீர்மானாக்கப்படுதலில் கழிப்புற வேண்டும். இஸ்ரேலர்கள் செய்தது போன்று இவர்களும் அதை வருடந்தோறும் ஆசரித்திட வேண்டும். ஆனாலும் நெழின் காரியமாயிராமல் மாறாக நிஜத்தினுடைய நினைவு கூறுதலாக இப்பொழுது இவர்கள் ஆசரித்திட வேண்டும். அவருக்கு ஒப்பான சாயலில் மரணத்திலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவது வரையிலும் பஸ்கா காலங்கள் வரும்போதெல்லாம் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றபடியினால் பண்டிகையை ஆசரிக்கப்படுவோம். உமக்கு முன்பாக அவமானத்தின் பாதையில் தனித்து பயணித்தாரே, அழிகளை தலைப்பணிந்தே ஏற்றுக்கொண்டாரே, ஆழ்ந்த துக்கம் வலி வேதனை எப்படி இருக்கும் என்பதை அறிவாரே, முடிவில்லா உபத்திரவங்களை நீடிய பொறுமையுடன் ரவிப்பதை அவர் அறிவாரே,
மரணத்தின் அழகான பாத்திரத்தில் உள்ள கசப்பனைத்தையும் பருகிச்சாரே. அவருக்கென்று ஒரு துளி ரத்தத்தையும் வைத்திலேயே எல்லா ரத்தத்தையும் நம்மை நீச்செடுக்கவே சிந்தி விட்டாரே. ஒளிவின் ராஜிதத்தில் உனே மகிழைக்கும் கொண்டு வரவே உனக்காகவே உனக்கு முன்பே அவர் போரிலே வெற்றி சிறந்தாரே. ஆமென்.